அனைவருக்கும் வணக்கம். ஒரு இனிய மாலை பொழுது, இந்த மாதிரி ஒரு இனிய பொழுதில் தான் டைரக்டர் முருகன் அவர்களை வந்து சந்தித்தார். ஒரு படத்தில் என்னபடி நடிக்கும்படி கேட்டார். பேசிகிட்டு இருக்கிறபோது ஒரு திரைப்படம் தயாரிக்க எவ்வளவு பணம் செலவாகும்னு கேட்டேன். ஏன்னா நான் சின்ன டூரிங் ஸ்டாக்ஸ்லேருந்து எம்ஜிஆர் சிவாஜி படங்களை பார்த்து ஆரம்பித்தவன். ஒரு சாதாரண ஒரு சின்ன கிராமத்தில் ரொம்ப ஏழையாக பிறந்து வளர்ந்தவன். சினிமாவை பிரம்மாண்டமாக பார்த்துட்டு இருந்தவன். இந்த பெருந்தகைகளோடு இன்றைக்கி நிற்கிற போது என்னால் நினச்சே பார்க்க முடியல. வாழ்க்கையில் ஒரு பெரிய திருநாள். அப்போ இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிற இவ்வளோ செலவான்னு சொன்னோன்னே, சார் இந்த படத்தை நானும் எடுக்கலாமான்னு கேட்டேன். கண்டிப்பாக எடுக்கலாம்னாரு. அடுத்த 7வது நாள் படம் ஸ்டார்ட் பண்ணோம். 47வது நாள் படம் திரையில் வர அளவுக்கு படத்தை முடித்தோம். கரெக்டாக இன்றைக்கோட 7வது மாதம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சு படம் வந்திருக்குது. இன்றைக்கி வந்து இசை இந்த விழாவுக்கு வந்திருக்கிறோம். சொல்கிற போது திரைப்படம் இருக்கிற போது அவர் கேட்டார், என்ன மாதிரி கதை எடுக்கலாம்னு கேட்டார். ஒரே வார்த்தை தான் சொன்னேன், விவசாயிகளை மையப்படுத்தி ஒரு படம் எடுக்கணும். ஏன்னா எங்கள் ஊரில் நாங்கள் தண்ணி இல்லாமல் இன்றைக்கும் கஷ்டப்பட்டுருக்கிறோம். ஒருவேளை தண்ணிக்கும் கூட நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 30-40 கிலோமீட்டர் போய் எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம். அப்போ எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா அத்திக்கடவு அவினாசின்னு ஒரு திட்டம், ஒரு 70 ஆண்டுகளாக நாம் போராடிட்டுருக்கிறோம். தண்ணி வீணாக போயிட்டு இருக்கிற தண்ணியை எங்கள் பக்கத்துக்கு குழாய் மூலமாக கொண்டு வாங்குறது எங்கள் திட்டம். இப்போ தான் கவர்மெண்ட் செவிச்சாத்து 250 கோடி ரூபா முதல் கட்டமாக அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த படத்தை இந்த படத்தில் அந்த கருத்தையும் ஒரு 1970 மின்சார கட்டணம் ஒரே ஒரு பைசா அதிகப்படுத்துறதுக்காக எங்கள் ஊர் விவசாயிகள் போராடி அந்த துப்பாக்கி சூட்டில் 3 பேர் உயிரிழந்தாங்க. அதாவது நாட்டுக்காக உயிரிழந்தவனு இந்த விவசாயத்துக்காக உயிரிழந்தவன் என்னை பொறுத்த ஒருத்தன் தான் இல்லைங்களா, எல்லாம் உயிர்மை இல்லைங்களா. அந்த வரலாற்றையும் இப்போ நடந்த நிகழ்வையும் மையப்படுத்தி விவசாயிகள் வாழ வேணும், அவருடைய பூமியில் காக்காட்டுப்பட வேணும், கார்பரேட் கம்பெனிகளுக்கு அந்த பூமி போயிடக்கூடாதுங்கிற ஒரு கருத்தை மையப்படுத்தி அதற்காக டாக்குமெண்ட்ரி படமா இல்லை, சீட்டு நுணுக்கியே வருவீங்க கிளைமாக்ஸில், எந்த நிமிஷம் என்ன நடக்குன்னு தெரியாது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு திரைக்காவியத்தை தான் விமல் முருகன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. நன்றி. அதே மாதிரி இப்போ பாட்டை பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்தீங்க பாட்டெல்லாம் உங்களுக்கு? உண்மையிலேயே ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் இளையராஜா மியூசிக் அமைச்ச எப்படி இருக்குமோ அப்படி தேனிசையை கொடுத்துருக்கிறாரு என்னுடைய நண்பர் திவாகர். கண்டிப்பாக உங்களுடைய ஒவ்வொரு அவருக்கும் ஆதரவுமே இருந்ததா எங்களுக்கு மட்டுமில்லை, என்ன மாதிரி சின்ன ப்ரொடியூசர் இன்றைக்கி வந்திருக்கிற ப்ரொடியூசர் மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க. பத்திரிகை நண்பர்களாக வந்திருக்கிறீங்க, நீங்கள்லாம் இதை வந்து சிறப்பாக எழுதுங்க, அப்பொழுது தான் ஒவ்வொரு திரைப்படத்தில் ஒரு மெசேஜ் வரும். பெரிய பெரிய இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள்லாம் வந்திருக்கிறீங்க, நீங்கள்லாம் எங்களுக்கு கொடுக்குற பிளஸ்ஸிங் தான், நாங்கள் மீண்டும் பெரியாளர் வருவோம். வாய்ப்புக்கு நன்றி, வந்தமைக்கு நன்றி, வணக்கம்.